ஸ்ரீ ஸ்டுடியோஸ் மற்றும் ஆரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நன்றி. இப்போது இந்த ட்ரைலர் லான்ச் பண்ண ஒத்துக்கிட்ட திரு மதிப்பிற்குரிய ஐயா எர்ணாவூர் கே நாராயணன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் அவர் மகன் கார்த்திக் திரு கார்த்திக் நாராயணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஃபிலிம், எங்களால் முடிஞ்ச 100% எஃபர்ட் போட்டிருக்கோம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். இந்த ட்ரெய்லர் லான்ச் பண்ண ஒத்துக்கிட்ட ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஓகே, இப்போ வந்து நம்ம மேடையில் வந்து இந்த படத்தில் வந்து அறிமுக நாயகன் கௌஷிக் ராம் வந்து நடிக்கிறார். முதல் படம்னே தெரியாத அளவுக்கு ரொம்பவே இயல்பாக ரொம்ப ஒரு ஒரு கமாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய கேரியர் பிரேக்காக இருக்கும். அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அஞ்சலி நாய் சார், சாரி. ஸோ இந்த ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறதுக்கு கட் பண்ணிக்கிறீங்க சார், ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே, இந்த படத்தில் ஒர்க் பண்ண சில டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் பற்றி நான் சொல்லிடுறேன் டீட்டெயிலாக. இந்த படத்தில் அஞ்சலி நாயர் நடிச்சிருக்காங்க, டானாக்காரனுக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோயினாக வந்து ஹெரோஷினி நடிச்சிருக்காங்க, ஷீ இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ். இந்த படத்துக்கு நிச்சயமாக வந்து நிறையா பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்க போகுது தமிழ் இண்டஸ்ட்ரியில். அண்டு இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணும்னா முக்கியமாக வந்து ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் கோபி ஜெகதீஸ்வரன். ஒரு முக்கியமான பில்லர்னு சொன்னால் அவரோட விஷுவல்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப என்ரிச் பண்ணி காட்டியிருக்கு. இந்த 4 காலங்களில் காட்டுறதுக்கான ஒரு அழகான விஷுவல்ஸ் வந்து கோபி ஜெகதீஸ்வரன் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக படம் வந்ததுக்கும் வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும். இந்த ஃபிலிம் வந்து அவரோட கரியரில் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ கோபி. அண்டு இந்த படத்தோட இசையமைப்பாளர் பற்றி சொன்னோம், ஹரி எஸ்ஆர் வந்து இசையமைப்பாளராக பண்ணியிருக்காரு. 5 பாட்டு மொத்தம் பண்ணியிருக்காரு, 4 காலங்களுக்கு ஏற்ற மாதிரி 4 விதமான ஒரு சாங்ஸை கொடுத்துருக்காரு. அவருடைய சவுண்டிங்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு அடுத்த அனிருத்தினே சொல்லலாம், அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மியூசிக். முக்கியமாக சொன்னோன்னா படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பாக்டாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஹரி, உங்களுக்கு ஒரு பெரிய லான்ச்சாக இருக்கும்னு நம்புகிறோம். அதுக்கப்புறம் வந்து லியோ ஜான் பார்க், அவர் தான் வந்து இந்த படத்தோட எடிட்டர். அவர் ஆல்ரெடி வந்து அவருக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, அவர் தொட்ட படம்லாம் ஹிட்டுன்ற மாதிரியான ஒரு பெரிய லக்கி சாம் அவர். ஸோ வி ஆர் வெரி லக்கி டு ஹாவ் அவர் எடிட்டர் மிஸ்டர் லியோ ஜான் பார். தேங்க்யூ ஸோ மச் லியோ, உங்களோட ஒர்க் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் எஸ்கே, அதாவது ஆர்ட் டைரக்ஷன் வந்து பண்ணோன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இயல்பாக படத்தில் வந்து பொருந்தி போகிற அளவுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆர்ட் டைரக்டர். அவர் பயங்கரமான டேலண்டட், இன்னும் வெளியே தெரியாமல் இருக்கார். இந்த கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ரீச் இருக்கும்னு நான் நம்புகிறோம். தேங்க்யூ எஸ்கே. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த மற்ற சில ஆர்டிஸ்ட்டுக்கு நான் தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன். ஆர்ஜே விக்னேஷ் வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஒரு வெரி ஹியூமராக ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர், ஒரு ஜாலியான ஃப்ரெண்டு அப்படின்லாம் இல்லாமல் ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்துக்கு அவர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஆர்ஜே விக்னேஷ்னா. அண்டு மற்றும் அனிதா சம்பத் நடிச்சிருக்காங்க. அனிதா சம்பத் வந்து இந்த படம் ஓரிடத்துலனா அனிதா சம்பத் வந்து படத்தை பற்றி அவங்க தனியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, பியர் பண்ணிருக்காங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நேற்று கூட குமுதத்தில் பார்த்தேன், அவங்க ஆர்டிக்கலில் வந்து இந்த ஃபிலிமை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அனிதா. அண்டு வர்கீஸ் மேத்யூஸ் சார் வந்து அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஜெயா சுவாமிநாதன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நடிச்ச அத்தனை பேருமே ரொம்ப இயல்பாக வந்து பொருந்தி போயிருக்காங்க. யாருமே வந்து நடித்த மாதிரியே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபேமிலியாக, நிஜமாகவே ஃபேமிலியாக நடித்த மாதிரி அவ்வளோ ஒரு இயல்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அண்டு இந்த படத்தில் போஸ்டர் டிசைன்ஸ்லாம் வந்து கிப்சன் உகா பண்ணியிருக்காரு. நீங்கள் டிசைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப இந்த பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ்லாம் கரெக்டாக வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஓகே, அனைவருக்கும் நன்றி. இந்த உரையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ ட்ரைலர் லான்ச்சுக்கான விஷயங்கள் வந்து பண்ணணும் சார். அனைவருக்கும் வணக்கம். நேற்று தினம் விஷு வந்து நேற்று இந்த மாதிரி
பெரிய படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. காலங்களில் அவள் வசந்தம் அந்த பாட்டு கேட்ட மாதிரியே இருக்கு. அந்த பாட்டை படம் ஆக்கியிருக்கீங்க. சும்பலா வந்து ஒரு இது வெளியிட்டுவாங்க அப்படின்னு அன்னைக்கு காலையில் 10 o'clock டைம் கொடுத்து வரணுமா அப்படின்னு. ஆனால் அவ்வளோ சுருப்பாக பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப திறமையான பயம் வந்து நான் கேட்ட படம்லாம் தயாராகி விட்டது. படம் வெளியிட வேண்டும். அது சென்னையிலேயும் வாங்கிட்டீங்களா? தமிழ்நாடு முழுவதும் அது படத்தை திரையரங்களை கொடுத்து விட்டான். ஒரு பெரிய சாதனை பண்ண போகிறாரு. தம்பி புதுசாக தான் ஆக்ட் பண்ணுறாங்க. நீ தான் புதுசாக வந்து ஆக்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவன் புதுசாக டைரக்டர், அவன் புதுசாக இருக்கார். புதிய நடிகை அவன் புதுசாக வந்தீங்க வந்திருக்காங்க. இசையமைப்பாலும் புதுசு எல்லாம் புதியவர்கள். ஆனால் புதியவர்கள் வந்து பண்ணும்போது ரொம்ப கடுமையாக உழைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப கடுமையான உழைப்பு. தம்பியை கேட்டேன், இங்கெல்லாம் ஷூட்டிங் நடந்தது அப்படின்னு. சென்னை வெளியிலலாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாப்பில் ஒரு படம் என்பது. நானும் ஒரு படம் வந்து 2000 எடுத்தேன். உருவமாக சொல்லி தேவையான அவரை வச்சு படம் பண்ணேன். 27 படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன். 27 அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவார்டு கொடுத்தாங்க எனக்கு. அந்த படம் வந்து பெண்களுக்குள்ள படம் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு வாங்கினேன். 2000 அடுத்த படத்துக்கு போகலை. அதில் ரொம்ப கஷ்டங்கள், நிறைய கஷ்டங்கள் இருக்குது. நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அதில் நல்லா நம்பியிருப்பாங்க, கருத்தை முடிச்சுருவாங்க. கடைசி காலகட்டத்தில் எடிட்டிங் பண்ண போகலாம் பிரச்சனைகள். நம்ம படம் தொழில் வச்சுட்டு இருந்ததுனால அதுக்கெல்லாம் 2000 தொடர்ந்து போகலை. ஏன்னா நீங்களாம் ஒரு 10 படத்துக்கு மேலே எடுத்துருப்பேன். ஒரு படத்தை எடுத்தேன், ஒரு படமும் வெற்றி கண்டேன். ஒரு படத்திலே அரசாங்கம் அவார்டு வாங்கினேன். அப்பா தனுஷ் மாதிரி தான், தனுஷ் புதுசாக நடிக்க வந்தார். ஏன்னா அவங்க அப்பாலாம் பேக்ரவுண்டு, தனுஷுடைய ஃபாதர் அரசர் அண்ணன் எல்லாமே அந்த சினிமாவில் ஒரு பேக்ரவுண்ட் இருந்ததுனால அவரை தூக்கி விடுறது ஒரு வசதியாக இருந்தது. அதுபோல் தம்பியும் தனுஷ் மாதிரி தான் வந்திருக்காரு. இருந்தாலும் பாருங்களா, இளைஞர்கள் இதை தான் விரும்புகிறாங்க. இந்த மாதிரி நடிகர்கள் நடிகர்கள் விரும்புகிறாங்க. இதை வந்து காதல் படம் அப்படின்னு சொன்னாங்க, லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாங்க. லவ் ஸ்டோரி தான், அன்றைக்கி எல்லாருக்கும் லவ் ஸ்டோரி தான் எல்லோரும் பிடிக்கும். இன்றைக்கி காலங்களில் தான் வேகமாக போயிட்டுருக்கு. ஆனால் எப்படி எடுத்துருக்காங்கன்னு தெரியல. நம்ம வந்து ஒரு நாள் போட்டு காமிச்சிங்கன்னா தெரியும். படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு வாட்டி போட்டு காட்டினீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். இருந்தாலும் நம்மளோட படம் வெற்றி பெற வேண்டும். நம்ம எடுக்கிற காரியங்கள் நல்லாயிருக்கும். அது மாதிரி தம்பி கூப்பிட்டுக்காரர் வந்து இன்றைக்கி துவக்கி வந்திருக்கிறேன் நான். இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அவர் டைரக்டர் பெரிய டைரக்டர் மாறி அடிக்க மாதிரி வரணும். மாறியில் இருந்து எவ்வளோ ஃபேமஸாக இருக்காரு. அந்த அளவுக்கு நீங்கள் உயர வேண்டும். சில சரிவுகள்லாம் வரும், அதை கலந்து விட சரிவுகள்லாம் கலந்து விடாது. எல்லாம் வெட்டிங்கிறது நம்ம போயிட்டே இருக்கும். என்ன சார் அது பேங்க் ஆயிடக்கூட, தைரியம் பண்ணுங்க. நானும் இவங்க கூட்டும்போது உங்களுக்கு உதவியாக இருக்கிறது குறிவிட விரைவில் நன்றி. ஸ்டுடியோஸ் மற்றும் அரம் என்டர்டைன்மெண்ட் இணைந்து தயாரித்த காலங்களில் உள்ள வசந்தம் படத்தை வி ஸ்கொயர் என்டர்டைன்மெண்ட் வந்து மிஸ்டர் விஸ்வநாதன் சார் வந்து இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார் தமிழ்நாட்டில் தான். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. நான் வந்து திரு விஸ்வநாதன் அவர்கள் வந்து பேசுறதுலையும் மேடம் சொன்னேன் சார். இந்த படம் வந்து எங்கள் என்டர்டைன்மெண்டோட 6வது படம் இது. பட் ஆடியோ லான்ச் ஆகி தான் என்னோட ட்ரெய்லர் லான்ச்சா ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி நாங்கள் முதல் படமாக கடைசி விவசாயி சேலம் ஏரியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மாமனிதன் மதுரை ராமநாதபுரம் ஏரியா நாங்கள் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட கம்பெனியில் வந்து தமிழ்நாடு ரிலீஸ்க்காக 3 படங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்த மாதங்களாக இருக்கு. இந்த மாதம் நாங்கள் காலங்களில் அவ்வளோ சொன்னோம். முதல் முதல் இந்த ஃபிலிம் வந்து எங்கிட்ட வந்து போட்டு காட்டும் போது எடிட்டரோட ஸ்டூடியோவில் தான் இந்த படம் போய் பார்த்தேன். இப்போ உள்ள மில்லினியல்ஸ்க்கு ஒரு கனெக்டாக இருந்தது அந்த ஃபிலிம். ஸோ எனக்கும் உடனே பார்த்த உடனே எனக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால வெரி நெக்ஸ்ட் டே நான் கூப்பிட்டு கௌஷிக்கோட அப்பா கிட்ட போய் இந்த படத்தை நாங்கள் சைன் பண்ணோம். ஸோ சைன் பண்ணும்போதே நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸில் எங்களோட கம்பெனி எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாது. ஸோ நாங்கள் எங்களோட 100% எஃபோர்ட் நாங்கள் இதில் கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்லி தான் இந்த படத்தை சைன் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் அந்த டெலிவரி கொடுத்துட்ருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இன்னும் எங்களோட கம்பெனிலேருந்து வரக்கூடிய படங்களுக்கு வந்து மீடியா நண்பர்களாக நீங்கள், அப்புறம் திரைத்துறையினர் மற்றும் அனைத்து தயாரிப்பாளர்களும் எங்களோட கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நாங்கள் வந்து அக்டோபர் 14 வந்து ஐயா கிட்ட தான் நான் டேட் வாங்கியிருந்தேன். ஸோ ஐயா தவிர்க்க முடியாத காரணத்தை நான் மதுரை போகணுன்னால
இந்த ஈவெண்ட் நாங்கள் இமீடியட்டாக அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அதுக்கு நேற்று போய் நான் டேட் கேட்கும்போது ஐயா உடனே கொடுத்தாங்க. ஸோ எனக்கு பல இடத்துல சப்போர்ட் ஆகிறது ஐயா மற்றும் ஸோ சின்னவர் கார்த்திக் நாராயணன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார் எப்போவுமே. ஸோ நான் எது கேட்டாலுமே வேணான்னு சொல்லாமல் உடனே உடனே செஞ்சு கொடுக்கறது எனக்கு ஒரு நண்பராக இருந்து இதுவரைக்கும் கடந்த ஒரு 7 வருஷமாக நாங்கள் பழக்கத்தில் இருக்கோம். இது வரைக்கும் என்னோடய எல்லா முயற்சியிலையும் என்ன கேட்டாலும் கட்டாமல் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எங்களோட எல்லா கம்பெனிக்குமே ஐயா சின்னவர் ரெண்டு பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். அப்புறம் ஹீரோ கௌஷிக், ஸோ நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் கிரோஷினி, அஞ்சலி நாயர், ராகோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக இருக்குது. லியோட எடுத்து சொல்லவே வேணாம், அவர் நம்ம ராகு சொன்ன மாதிரி தொட்டது எல்லாமே சக்ஸஸ் தான். ஸோ இந்த படமும் அவரோட கைவண்ணத்தில் நம்மளுக்கு பெரிய வெற்றி தரும்னு நினைக்கிறோம். ஸோ மற்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் எங்களோட நன்றிகள். வி ஸ்கொயர் என்டர்டைன்மெண்ட் சார்பாக நன்றி மேடம். சார், இப்போ வந்து சார் முன்னிலையில் நம்ம லான்ச் பண்ண போன்ற here.